நான் இந்த வெண்ணைக்கு பார்த்துக்கிறோம். ஆனா உலக நாடுகளுக்கு அந்த குடிக்கு ஏற்றுமதி செய்யும் மாற்றுத்தறிய மீட்டு இந்தியாவுக்கு அதிகமாக அந்நிய சிராவணி ஈட்டு தருகிற ஒரே வர்த்தகம் மாற்றுக்கறி ஏற்றுமதி. இதை சொல்றா பார்ப்போம். இந்த இந்து முன்னணி, இந்த பிஜேபி, இந்த ஆர் எஸ் எஸ், இந்த விஸ்வ இந்து பரிஷத், எல்லாரும் சொல்றா பார்ப்போம். இந்தியாவில அதிகமா ஏற்றுமதி செய்யப்படுற கறி எதுரா மாட்டுக்கறி, அதிக வருமானம் ஈட்டி தருவதுரா மாட்டுக்கறி. அப்ப என்னைய திங்க அடைந்து ஊரான் கேட்கறதுக்கு இந்த வேலை, இந்த வேலை நான் பன்னீர் திங்கன், நாய திங்கன், நரிய திங்கன், இதெல்லாம் திங்காதான் அடியில ஒன்னே தான் திங்க. உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு வேணா சாப்பிடு, வேணாம்னா போ, போ அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னா அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப ஆட்டுக்கறி 50 ரூபாய்க்கு விற்க சொல்றா, சாப்பிடலாம். கோழிக்கறி 22 ரூபாய்க்கு விற்க சொல்றா, அப்பா சொல்றாரு 500 ரூபாய்க்கு விற்குது. இன்னும் 6 மாசத்துல இன்னும் கொஞ்ச நாள் 1000 கூட விற்க. மாட்டுக்கறி கேரளாவில இருந்து அடிச்சு ஏத்திக்கு போறான், அந்த மாட்டை எல்லாம் அவனா திங்கிறான், மலையாளியை திங்கிறானா? இல்ல, 4 முதலாளிகள் ஏற்றுமதி செய்யறான் வெளிநாட்டுக்கு. ட்ரெடிஷன் மீட் என்று அதுல 4 முதலாளியில 3 பேர் ஐயது. இந்த கறி திங்காதங்கிறான்ல அவன், ஒரே ஒருத்தன் தான் கருதிங்கிற முஸ்லீம். மேனா காந்தி ஆட்டக்கொள்ளாத, மாட்டக்கொள்ளாத, நாய கொள்ளாதங்கிற பாரு, அவ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யறான். இந்த பொடுமையை எங்க போய் சொல்வ? நீ எங்க போய் சொல்வ? மாட்டுக்கறி திங்கட்டான்னு கல்லால் அடிச்சு கொள்றான்னா மாட்டுக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லை.